ஏய் ஷெரின், உன்னை பார்க்க மிஸ்டர் குட்டி குகதாசன் யா குட்டி குகதாசன் வந்திருக்காரு. மிஸ்டர் குட்டி குகதாசனா? சீக்கிரம் வர சொல்லு, என் கையும் ஒடல காலும் ஒடல, குயிக்கா வர சொல்லு. என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? பாடு பாடு, அப்படி ஒரு பிராண்டா? வாசனை ஆள தூக்குது. காலையில யாரும் குத்துல முடிச்சனும் நல்லா மாட்டிக்கிட்டனே. குட்டி எப்படி இருக்கீங்க? I am okay. Okay, நான் விஷயத்துக்கு வந்துறேன். உங்களுக்கு ஃபோனை பத்தி நிறைய விஷயம் தெரியும்ல. ஒரு மொபைல வெப்பனா மாத்த முடியுமா? Is that possible? புரியல. இல்ல, ஒரு ஃபோனை வச்சு ஒருத்தர கொலை பண்ண முடியுமா? ஃபோனை ஆன்சர் பண்ணி அதை ஒரு சில நொடிகள்லயே வெடிக்க வைக்க முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் அதை பாம்பு வெடிக்க வைக்கக்கூடிய ரிமோட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். நோ நோ, ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டும்தான். அந்த ஃபோன் வெடிக்குது, வெடிச்ச ஃபோனை செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஒன்று பண்ணுங்க, வெடிச்ச ஃபோனோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் தாங்க. நான் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன். கண்டிப்பா, இது தெரிஞ்சாதான் இந்த கேஸ் மூவ் பண்ணலாம். அஷரின், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், இஸ் மிஸ்டர் சத்யன். ஓ மிஸ்டர் சத்யன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசலாம். சரி, ஏதோ சொன்னீங்களா? எஸ், நோ நோ, எஸ்ஸா இல்ல நோவா? எஸ், நோ நோ. யூ Expert in techie. Okay, Mr. Ku Kugadasan. I am Satyan, CAA agent, crime branch. அப்ப ஷெரின் என்ன பண்றாங்க? அசிஸ்டன்ட். This is so sorry. Yes. அவருக்கு நான் அசிஸ்டன்ட். Oh. Look Mr. Satyan. நானும் இங்க கிரேட் 1 ஆபீசர் தான். தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களை ஜஸ்ட் கைட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்காக என்னோட கேபின்ல உட்கார சொல்ல.
You are crossed your limit. ஏய் ஒரு பொண்ணு தானே பார்க்க வேற நல்லா இருக்கானு ஏதாவது சேட்டை பண்ணணும்னு நினைச்ச அவ்வளோதான் புரிஞ்சுதா ஷெரின் நம்ம டேபிளுக்கு பின்னாடி மூணாவது டேபிளில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் போகிறேன் ஆமாம் அதுக்கு என்ன உன்னை எதுக்கு வர சொன்னேன் எவிடன்ஸ் ஒன்று இருக்குன்னு தானே வர சொன்னேன் அவன் தான் எவிடன்ஸா ஆமாம் அவன் யாருன்னு தெரியுமா செல்டப் கம்பெனியோட சீஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சஞ்சீவ் நம்ம கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் அவனை பிடிச்சிட்டா தெரிஞ்சுக்கலாம் வாவ் வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்க நான் போய் பேசிட்டு வரேன் நீ என்னை இன்சல்ட் பண்ற அங்கே பாரு சத்யா நம்மனோட பேசிட்டு இருக்கான் அட ஆமா ச்சே நமக்கு முன்னாடி இப்படி அவன் போறான் என்ன கேளு இப்ப உன்னெல்லாம் நம்பி வேலையே இல்லை நம்ம நினைக்கிறத அவன் செஞ்சு முடிச்சிடுறான் நானே பார்த்துக்கிறேன் அப்படி இல்லை ஒரு ஃபோனால எப்படி ஹாய் மிஸ்டர் சஞ்சய் ஐ எம் ஷெரி ஃப்ரம் சிஐஏ கிரைம் பிரான்ச் சத்யன் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாரம் கொடுத்துட்டேன் ஐ எம் லீவிங் நவ ஓகே நண்பா தேங்க்ஸ் பை ரொம்ப சூடா இருக்கீங்க போல அப்படியே சில்லுன்னு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா பாஸ் நீங்க சொன்ன அந்த ரெக்கார்டிங் கேட்டேன் பட் நீங்க சொன்ன டெக்னாலஜி அது இல்லை ஸோ அந்த டெக்னாலஜி இல்லை ஸோ வேறு எந்த டெக்னாலஜியாக இருக்கும் ஷெரின் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சானா நான் கண்டுபிடிச்சேன்னா நமக்கு இந்த கேஸ் முடியணும் அதான் முக்கியம் அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இந்த கேஸை ஈஸியாக மூவ் பண்ணலாம் வாட் யூ சே ஓகே தேங்க்யூ கொலையும் அவுட்டோரில் நடந்திருக்கு அதுவும் அவங்க வீட்டில் நடந்திருக்கு இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் எல்லா கொலையும் இரவு நேரத்தில் தான் நடந்திருக்கு கொல்லப்பட்ட அஞ்சு பேரும் சிட்டியில் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க இவங்களை பற்றி மக்களும் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க அவங்க செத்ததும் அவங்க சொந்த மொபைலால் அதுவும் வேறு வேறு பிராண்ட் ஆனால் இந்த அஞ்சு பேருக்கும் எந்த விதமான பர்சனல் லிங்க்கும் இல்லை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் இதில் கொலகாரன்
இவங்க அஞ்சு பேரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணணும்? அவங்க பிஸ்னஸ் டீலிங்கும் சரியாக தான் இருக்கு. நோ டெக்ஸ் இஷ்யூஸ். ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிக்கும் போதும் ஒருத்தரும் நெகட்டிவாக சொல்லலை. சொத்து விஷயம்லாம் லீகலாக இருக்கு. இதில் கொலகாரை எதுக்கு டார்கெட் பண்ணணும்? ஒன்றும் புரியலையே. கொலகாரை எந்த இடத்துலையும் எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டுட்டு போகல. இந்த கேஸை எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஒரே ஒரு க்ளூ கிடைச்சா அந்த இடத்துலேருந்து இந்த கேஸ் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை பர்சனல் ரிவெஞ்சாக இருக்குமோ? இந்த அஞ்சு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த ஒரு சம்பவத்தில் கொலகாரன் சம்மந்தப்பட்டு இருக்கணும். அந்த சம்பவம் என்னங்கிறத தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இறந்த அஞ்சு பேரோட பர்சனல் லைஃப்பை திரும்ப பார்க்கணும். கொலகாரனோட வெப்பன் டெக்னாலஜி என்ன? அதை அவன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறான்? இது எப்படி எப்படி எங்கேருந்து அவன் ஆப்ரேட் பண்ணுறான்? அதை மொத கண்டுபிடிக்கணும். இதில் கொலகாரன் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவனை பிடிக்கணும்னா அவன் லெவல் கிறங்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? குட்டிக்கு கால் பண்ணுவோம். ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்போம். ஹலோ குட்டி, ஒரு மொபைல் ஃபோனை பாமாக மாற்றக்கூடிய ஏதாவது முறை இருக்கா? வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி ஒரு முறையை யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படியும் இல்லைன்னா ஃபோனை வெடிக்க வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெமிக்கல் இருக்கா? அது சம்மந்தமாக எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை நாளைக்கு ரெடி பண்ணித்தா. நீ பிஸியோ தெரியல? ஆமாம் சத்யன், இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சாரி சத்யன், நாளைக்கு பேசலாம். 12 மணிக்கு அப்படி என்ன பிஸி? இந்த நேரத்தில் ஒரு பைக் ஹெட் லைட் ஆன் பண்ணி நிற்கிது. கொஞ்சம் பின்னாடி யார் இந்த நேரத்தில்? அதுவும் ஹெட்லைட் ஆஃப் பண்ணாமல் இந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில். மனசுக்கு ஏதோ தப்பாக தோணுது. என்னப்பா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரெசிடென்ஸ் ஏரியாவில்? அதை கேட்க
I am CIA agent. Satya. Oh. CIA. Sorry sir. The uniform le illadhaal theriyala. Indha nerathil inge enna pandra? இதனால தான் இங்கே நிறுத்திட்டு. ஓ ஐடியா இது. ஹலோ யா சத்யன்யா, எங்களுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. குட் நியூஸ் சார். எங்கே இருக்கீங்க? வத்தலையில் ஒரு லேண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிறேன். ஓ, shall we meet in the morning? Yeah, but late aayiruchi. Yeah, sure, understood. Yeah, varumbodhu can you bring the file and come? Last murder oda document, right? சில